உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி ரசிகர்கள் எப்பொழுதுமே இணையத்தில் ஆக்டிவாக இருந்துட்டு இருக்காங்க. அவர்கள் பல சாதனைகளையும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. தற்போது தளபதி 64 படத்தை பற்றி வெளியான அப்டேட்டால் மிகுந்த சங்கர்ஷத்துல ட்ரெண்ட் செஞ்சிட்டு இருக்காங்க. தெரி மெர்சல் ஆகிய படங்களை தொடர்ந்து இயக்குனர் அட்லி இதனை இயக்கிட்டு இருக்காரு. இதில் நயன்தாரா, இந்துஜா, ஜாக்கி ஷெரப், கதிர், யோகி பாபு, டேனியல் பாலாஜி, விவேக் உள்ளிட்டோர் நடிச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் கால்பந்தாட்டத்தை மையப்படுத்திய இந்த படத்தில் விஜய் பயிற்சியாளராக நடித்துட்டு வருவதாக கூறப்படுது. இன்னும் பெயரிடப்படாத இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருக்காங்க. இதனை AGS நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிச்சிட்டு இருக்காங்க. விகல் படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுது. இந்த நிலையில் விகல் படத்தில் இடம்பெற்றுள்ள வெறித்தனம் என்ற பாடல் லீக் ஆனதாக ட்விட்டர் பக்கத்தில் வெறித்தனம் லீக் என்ற ஹேஷ்டாக் வேகமாக பரவிட்டிருக்கு. அதோடு சென்னை ட்ரெண்டிங்கில் இந்த ஹேஷ்டாக் 2வது இடம் பிடிச்சிருக்கு. ஆனால் உண்மையில் பாடல் லீக் ஆகவில்லை. விகல் படத்தின் அப்டேட் எதுவும் வெளியாகாததால் அப்டேட் வேண்டிய ரசிகர்கள் தயாரிப்பாளருக்கு கோரிக்கை வைக்கும் விதமாக இது போன்று செய்துள்ளதாக கூறப்படுது. விஜய் ரசிகர்களுக்கு விகல் படத்தின் அப்டேட் எதுவும் வரவில்லை. ஆனால் அவர்களுக்கு தளபதி 64 படத்தை பற்றிய அப்டேட் கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்காரு தளபதி விஜய். தளபதி விகலை தொடர்ந்து மாநகரம் படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்துல நடிக்கிறார். விஜயின் 64வது படத்தை ராஜா இயக்க போவதாக சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. தனது அடுத்த படத்திற்காக தளபதி விஜய் சூப்பர் குட் பிலிம்ஸுக்கு கால் ஷீட் கொடுத்ததாகவும் விஜய் அதை இயக்குனர் சிறுத்தை சிவாவை ஒப்பந்தம் செய்து உள்ளதாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த படத்தை பற்றிய அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கு. அட்லியின் படத்தை முடித்துவிட்டு அடுத்த படத்திற்காக முன்னணி இயக்குனர் உட்பட பல இயக்குனர்களிடம் கதை கேட்டுட்டு இருக்காரு விஜய். அப்படி லோகேஷும் கதை சொல்ல முதல் அமர்விலேயே விஜய் அவரை டிக் செய்து விட்டாராம். இதற்கிடையே கார்த்தியை வைத்து தான் இயக்கியுள்ள கைது படத்தின் போஸ்டர் மற்றும் படங்களை விஜயிடம் காட்டியிருக்காரு லோகேஷ். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்போது நடிகர் கார்த்தியை வைத்து கைதி படத்தை இயக்கிட்டு இருக்காரு. அதன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இதனை முடித்த பிறகு விஜய் 64 வேலைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. விஜய் 64 மூலம் இசையமைப்பாளர் அனிருத் மீண்டும் விஜயுடன் இணைய இருக்காரு. சமீபத்தில் இந்த படத்தின் தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ நடிகர் விஜயை சந்தித்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டிருக்கு. பிவி கம்பைன் தயாரிக்கும் இந்த படத்தின் மற்ற தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. அதாவது அட்லியின் விகில் இந்த வருட தீபாவளி பண்டிகை என்று வெளியான பின்பு விஜய் தன் புதிய படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்காரு. தற்போது தளபதி 64 என்ற டேக் தான் இணையதள கலக்கிட்டு தளபதி ரசிகர்கள் தற்போது வரை ட்விட்டர்ல 100,000 அதிகமான ட்வீட்களை பதிவிட்டிருக்காங்க. இணையத்தை தங்களது கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க விஜய் ரசிகர்கள். அந்த அளவிற்கு அவர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து தளபதி 64 அப்டேட் வெளிவந்து கொண்டாட வச்சிருக்கு.